தமிழக மக்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உலக மதங்கள் என்ற தலைப்பில் இன்றைய தினம் இந்து மதத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்து மதம் என்பது உலகத்தில் பழங்கால மதமாகும். ஏறக்குறைய 5000 ஆண்டுகளுக்கு மேலாக மனித வரலாறு சரித்திரம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அவங்க வேதங்களாக ராமாயணமும் பகவத்கீதையும் பழங்கால பல லட்சங்களுக்கு முன்னாடி, ஏறக்குறைய 21 லட்சத்துக்கு முன்னாடி அது எழுதப்பட்டதாக இதிகாசங்கள் என்ற முறையில் சொல்கிறாங்க. இதிகாசம்னு சொன்னாலே சொல்லப்பட்டு வருகிற பழங்கால கதை என்று தான் அதனுடைய அர்த்தம். ராமாயணம் கம்பர் எழுதியிருக்கிறார், ராமாயணத்தை வால்மீகியும் எழுதியிருக்கிறார். வால்மீகி ராமாயணம், கம்பர் ராமாயணம்னு அதை ரெண்டாக பிரிப்பாங்க. ரெண்டுலேயுமே ஒன்றுக்கொன்று ஏகப்பட்ட முரண்பாடுகள் அந்த புராணங்களில் இருக்குது. அதோட பகவத்கீதை என்று ஒன்று சொல்லி, தச அவதாரம்னு சொல்லி, கிருஷ்ண அவதாரம் என்று சொல்லி, இப்படி 10 அவதாரத்தை அங்கே சுட்டி காட்டி உள்ள கதைகள் அங்கே நிறையா இருக்குது. மனிதர்கள் கற்பனை வடிவமாக காவியமாக நாடகங்களைப் போல சித்தரிக்கிற மாதிரி பல புராணங்கள், பல இதிகாசங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இவை முழுவதும் சரித்திர சான்று இல்லாதவைகள். கிமு கிபி என்று பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் யூதர்களுக்கு கிறிஸ்தவங்களுக்கு வரலாறு இருக்கிறது மாதிரி இது வந்து சொல்லப்பட்டு வருகிற கதைகளாக, கற்பனைகளாக, காவியங்களாக சொல்லப்பட்ட புராணங்களாகும். இன்றைக்குள்ள நவீன காலத்துக்கு ஏற்புடையதாக அது இருக்காது. இன்றைக்குள்ள அறிவியலுக்கு அது பொருந்தாது. நம்பிக்கை உடையவர்கள் அப்படியே நம்பிட்டு போக வேண்டியதான். பகுத்தறிவாதி ஆளுகளுக்கோ மற்ற பொதுவான கருத்து உடையவர்களுக்கோ அது பொருந்தாது. இந்த இந்து மதம் எப்படி வந்தது, யார் இதை ஸ்தாபித்தா என்ற கேள்விக்கு விடை கிடையாது. இந்திர நீளம் கல் என்று யோபுல பழைய ஏற்பாட்டில் 28:6 சொல்லப்பட்டிருக்கு. இந்திர நீளத்தை தான் லேவி ஆசாரியர்கள் உடையில் யாத்திராக 39:11 அதை மார்பருகே 12 முத்துக்களாக ஒன்று இந்திர நீளத்தை அங்கே அடையாளமாக வைப்பாங்க. இந்திர நீளத்தை தான் இந்திரன் என்று இந்து புராணங்களை மறிவி இந்திரன், இந்துக்கள் என்று சொல்லப்பட்ட அந்த கதை அடிப்படையில் அப்படி வந்தது. மற்றபடி அதே பழைய ஏற்பாட்டை யூத மதத்தில் எஸ்தர் என்ற புஸ்தகத்தில் 1:1 இந்து தேசம் என்ற வார்த்தை அங்கே வருது. இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரை 127 நாடுகளையும் அரசாண்ட அகஸ்வேரு ராஜா என்ற ஒரு குறிப்பு அங்கே இருக்குது. அதுவே ஆங்கிலத்தில் இந்தியான்று மொழிபெயர்த்திருக்காங்க. தமிழில் இந்து தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் தான் பின்னாடி பிரிட்டிஷ்காரங்க நம்ம இந்தியாவுக்கு வரும்போது இந்துக்கள் என்று எழுதுனாங்க, இந்துக்கள் என்று பிரித்தாங்க. அவங்க வச்ச பேர் கிடையாது, எல்லாக்காரங்க பேர் வச்சுட்டாங்க இந்துக்கள்னு சில முற்போக்கு சிந்தனையாளர்கள் சொல்கிறாங்க. எல்லாக்காரங்க ஏன் வச்சாங்கன்னா, அந்த எஸ்தர் புஸ்தகம் 1:1 அந்தல பைபிளில் உள்ள அந்த கருத்துக்கு ஏற்றபடி இந்த தேசத்தை இந்து தேசம்னு சொன்னாங்க.
சிந்து நதியை இந்து நதின்னு சொன்னாங்க. சிந்து நதி பொதுவாக இப்போ பாகிஸ்தானில் இருக்குது. ஒரு காலத்தில் எல்லாம் ஒன்றா இருக்கும்போது அது இந்து நதி என்று, சிந்து நதியை இந்து நதின்னு சொல்லி, இப்போ இந்துஸ்தான் சொல்லி பாகிஸ்தான் ரெண்டாக பிரிச்சிட்டாங்க. சுதந்திரத்துக்கு பிறகு முஸ்லீம்கள் முழுவதும் பாகிஸ்தானாக, இந்துக்கள் முழுவதும் இந்துஸ்தானாக சொல்லப்பட்டிருக்கு. பரதன் ஆண்டதாக ஒரு புராணம் இருக்குது, அதனால் பாரத நாடு என்று இது அழைக்கப்பட்டது. ஆகவே எப்படினாலும் யூத மதத்துக்கும் கிறிஸ்துவ இந்த இந்து மதத்துக்கும் ஏகப்பட்ட தொடர்பு உண்டு. அது பின்னாடி நான் அதை விளக்குறேன். ஆகவே இந்த இந்து மதத்தினுடைய தலைவர் யாருன்னு குறிப்பாக யாரும் கிடையாது. அது பொதுவாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. இந்து என்பதே மதம் கிடையாது, பின்னாடி அது மதங்களாக சில மதவாதிகள் ஆக்குனாங்களே தவிர மதம் வந்து அது கிடையாது. இந்து மதம் எங்கேயும் கிடையாது. ஸ்தாபகர், இந்து மதத்தை ஸ்தாபகர் யாரும் சொல்ல முடியாது. இந்து இப்போ பொதுவாக ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி தலைவர்கள் கூட அதை கேட்டோம்னா இந்துவை நாங்கள் மதமாக கொள்றதில்லை இந்துன்னு பொதுவாக சொல்கிறாங்க. அது மத அடிப்படையில் நாங்கள் சொல்கிறதில்லைன்னு சொல்லி அவங்களே ஒத்துக்கிறாங்க. ஆகவே இந்துக்கள் என்பது பழங்கால மக்களாகும். குறிப்பாக அவங்களுடைய தாய் மொழி தமிழாக தான் ஆரம்பத்தில் இருந்திருக்கு. கல் தோன்றி மண் தோன்றா மூத்த குடிமகன் பேசினது தமிழ் என்று சொல்கிறாங்க. ஏறக்குறைய 6000 வருஷத்துக்கு மேலே தமிழ் பேசினதாக மனித வரலாறில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு தான் பாஷைகள் ஒவ்வொன்றா பிரிஞ்சது. ஆரியர்கள் வந்த பிறகு இந்த தமிழை வந்து நீச பாஷையாகவும், அவங்க சமஸ்கிருதத்தை தேவ பாஷையாகவும், 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அது புழக்கத்தில் இருந்து அதுக்கு பிறகு தான் வெள்ளக்காரங்க வந்து தான் அதை சமநிலைப்படுத்தி தமிழை உலக அறிய செஞ்சாங்க. வீரமா முனிவர், கால்ட்வேர் போப்பு, இப்படி பல அறிஞர்கள் நம்ம இந்தியாவுக்கு மிஷனரிகளாக வரும்போது தமிழ் தொண்டு ஆற்றினாங்க. சீகன் பால்க்கு கூட 17ஆம் நூற்றாண்டில் தரங்கம்பாடியில் வந்து ஜெர்மனியிலிருந்து அச்சுகள் கொண்டு வந்து நம்ம தமிழில் தான் முத முத புதிய ஏற்பாடு மொழிபெயர்த்து வெளியிட்டாங்க சென்னையில் அச்சு கோர்த்து. இந்த மாதிரி தமிழில் உள்ள தொண்டு, இலக்கியம், இலக்கணம் ரொம்ப புகழ் வாய்ந்தது. அந்த வெள்ளக்காரங்க தான் திருக்குறளையே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தாங்க, உலகமறிய செய்தாங்க. இப்படி நம்முடைய புராணங்கள் முழுவதும் அவங்க லத்தீனில் மொழிபெயர்த்தாங்க, ஹீப்ருவில் மொழிபெயர்த்தாங்க, ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தாங்க, இலக்கணங்களை எழுதுனாங்க, அகராதியை எழுதுனாங்க. நம்ம புள்ளி இப்போ தமிழ் புள்ளி வச்சுருக்கிறதெல்லாம் அவங்க தான் அது வகையை அறுத்தது. அதுக்கு முன்னாடி கோடு கோடாக தான் இருக்கும். அவங்க தான் வந்து அந்த தமிழில் அந்த புள்ளி வைக்கிற காரியங்கள்லாம் அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. நிறைய தொண்டுகள் மிஷனரிகள் செஞ்சுருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில். அதனால் தமிழ் வந்து ஆதி பாஷையாக, ஆதி மொழியாக, இன்னும் சொல்லப்போனால் ஆதாம் ஏவால் பேசின வார்த்தையாகவும் சில அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஆதி மனிதன், காதலுக்கு பின்பு அடுத்த ஜோடி இதுதான், ஆதாம் ஏவால் ஜோடிக்கு பின்பு அடுத்த ஜோடி இதுதான்னு கவிஞர் கண்ணதாசனே பொதுவாக ஆதி மனிதனுடைய அந்த பிறப்பை பற்றி சொல்லும்போது ஆதாம் ஏவால ஒப்பிடுறார். அப்போ அந்த ஆதாம் ஏவாலே அந்த ஆதி தமிழ் பேசின குடிமகன்னு அறிஞர்கள் ஆய்வு பண்ணுறாங்க. இப்போ வெளிநாட்டில் கூட சில பழங்குடி மக்கள் வந்து தமிழ் பேசக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ஐரோப்பியா அதுக்கு கண்டத்தில் இப்போவுமே சில பழங்குடி மக்கள் பேசம் வந்து தமிழாக இருக்குது. அதே மாதிரி லண்டனில் எடுத்துக்கிட்டால், சிங்கப்பூரில் எடுத்துக்கிட்டால், மலேசியாவில் எடுத்துக்கிட்டால், அமெரிக்காவில் எடுத்துக்கொண்டால், உலகம் முழுவதுலேயும் தமிழ் பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க. ஆகவே ஆதி மனிதன் ஆதாம் ஏவால் பேசினது அந்த தமிழ் தான்.
அவங்க சந்ததிகள் தான் மக்கள் முழுவதும் பெருகினாங்க என்ற கோட்பாடும் ஆய்வுக்கு உட்படும் போது சரியாக இருக்குது. மற்றபடி அப்படியே அந்த ஆசியா கண்டத்தில் சகல மதங்களும் உருவானதுனால ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்குது. ஒன்றுக்கொன்று முரண்பாடாக சொல்ல முடியாது. 33 கோடி தேவர்களும் 48 ரிஷிகளும் இருப்பதாக இந்து மதத்தில் இருந்தாலும் அது ஒவ்வொன்றும் காரண பொருளே தவிர, இப்போ பழைய ஏற்பாட்டில் எடுத்துக்கொண்டால் யூத மதத்தில் எடுத்துக்கிட்டால் ஆதாமிலிருந்து எத்தனை பேர் வர்றாங்களோ அத்தனை பேரையும் கடவுளாக்குனா கடவுள் தானே, அத்தனை பேரையும் தெய்வமாக்குனா தெய்வங்கள் தானே, அந்த பொம்பளைகள்லாம் தேவிகள்லாம் தெய்விகள் தானே, அவங்க இப்போ பிள்ளைகள்லாம் குட்டி கடவுள்னா குட்டி கடவுள் தானே. அங்கே அதை ஆக்கலை, இங்கே அவங்க ஆக்கி வச்சுருக்காங்க. ஆனால் ஒன்றுக்கொன்று தொடர்புண்டு, ஒன்றுக்கொன்று ஆய்வு பண்ணிங்கன்னா தொடர்புண்டு. உலகத்தில் 5 கண்டங்களே, ஆசியா கண்டம்தான் பெருசு. அந்த ஆசியா கண்டத்தில் தான் எல்லா மதங்களும் உருவாகியிருக்கு. எல்லா மதங்களும் இந்த ஆசியா கண்டத்தில் தான் உருவாகியிருக்கு. அப்படி இருக்கும்போது ஒன்றுக்கொன்று தொடர்புடையது தான். வேற்று கிரகத்திலிருந்து யாராவது வந்தாங்களா சொல்லுங்கள். அந்த கிரகம் இப்போ எங்கே, அந்த மண்டலம் எங்கே, மேலே 4 மண்டலம், கீழே 4 மண்டலம், 7, 7, 14 லோகம்னு சொல்கிறானே, இப்போ எங்கே போச்சு அதெல்லாம்? சந்திரனில் போய் கால் மிதிச்சிட்டாங்க, செவ்வாய் கிரகத்தில் போய் மக்கள் கால் மிதிச்சுட்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் ஒரு காலத்தில் கடவுள் லீலைகள் கொண்டாடுறதாக, அங்கே சாமிகள் இருப்பதாக ஒரு காலத்தில் சொன்னாங்க. இப்போ மனிதனே அங்கே போய் போயிட்டு வந்துட்டாங்க. இப்படி அறிவியல் வளர்ச்சி வரும்போது அவைகள் முழுவதும் கற்பனை கதையாக கட்டுக்கதையாக மாறிவிடுகிறது. அதுதான் ஸ்ரீ சமுத்திரராஜனே பாடுறாரு, கற்பனை என்றாலும் கச்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன்னு ஒரு பாட்டு, அருமையான பாட்டு. இந்த கந்தன்னா விந்துன்னு அர்த்தம், விந்தனேன்னு அர்த்தம், விந்துன்னா வித்துன்னு அர்த்தம், வித்துனா கடவுளுடைய வித்துன்னு அர்த்தம். அது பைபிளில் ஸ்திரீயின் வித்து என்று பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கு. அந்த கற்பனை வடிவு தான், கற்பனையான கடவுள். அது கல்லாய்க்கும்போது கற்பனை கல்லாகுது. மனிதனுக்கு தொட்டு தடவி வழிபடுறதுக்கு ஆசை, தொட்டு தடவி அணைச்சி கொண்டா, முத்தமிட்டா, தொட்டு கும்பிட்டா அது ஒரு உணர்வு ஏற்படும். அதனால் அது கல்லாக்கப்பட்டது. கல் மரம் இந்த மாதிரி பொன்னு வெள்ளி இவைகளுக்கெல்லாம் சிலைகள் உருவாக்கி கற்பனை வடிவாக உருவானது. அதுதான் அந்த முருக கடவுளை பற்றி சமுத்திரராஜன் பாடுறார், கற்பனை என்றாலும் கற்பனைன்னு ஏன் நம்ம அதை அவர் பாடியிருக்காரு, நம்மளும் அதை ஏன் ஆய்வு பண்ணுறோம் அப்படின்னா, 6 படை வீடாக முருகனுக்கு சொல்லப்பட்டது நமக்கெல்லாம் தெரியும். 6 படை, அதனால தான் 6 முகம்னு வச்சாங்க. ஆறுமுக கடவுள்னு பேர் வச்சாங்க. 6 படைன்னு சொல்லி திருப்பரங்குன்றத்துலேருந்து திருத்தணி வர, பழனி வர, சாமிமலை வர, இப்படி பழமுதிர் சோளம் முதற்கொண்டு 6 படையாக வகுத்தாங்க. ஆனால் நம்முடைய ஜெனரேஷனில், நம்முடைய காலத்தில் இந்த தேவரின் திருவருள் என்ற படத்தில் மருதமலையை 7வது படையாக சேர்த்தாங்க. இதுவரைக்கும் எங்கள் முருகனுக்கு இருப்பது 6 படை, 6 படை. இன்று மருதமலையோ 7 படை, 7 படை, 7 படை. மருதமலைக்கு நீங்கள் வந்து பாருங்கன்னு சொல்லி டிஎன் சந்திரராஜன் பாடி ஏவிராஜன் நடிச்சிருக்கார். அப்போ நம்ம ஜெனரேஷனில் 6 படை வந்து 7 படையாக மாறியிருக்கு இல்லையா நம்ம காலத்தில். அடுத்து வரும்போது 8 படையாக மாறும். அப்போ அது கற்பனை தானே. பொய்ய சொன்னாலும் பொருந்த சொல்கிறான்னு சொல்கிற மாதிரி, இப்போ மதுரையை எடுத்துக்கிட்டால், மீனாட்சியை சிறை எடுப்பதற்காக பாம்பு வந்ததான், யானை வந்ததான், பசு வந்ததான், நத்தை வந்ததான்,
அதான் பொய்யை சொன்னாலும் பொருந்து சொல்கிறான்னு சொல்கிறது. இப்போ யானை மலைன்னு ஒரு மலை இருக்குது மதுரை, இப்போ மதுரையில் யானை மாதிரியே இருக்குது. அதை யானையாக நாகமலைன்னு ஒரு மலை இருக்குது, நாகப்பாம்பு மாதிரியே நீளமாக இருக்கும். பசுமலைன்னு ஒரு மலை இருக்குது, பக்கத்தில் திருப்பரங்குன்றம்னு நத்தை மாதிரியே இருக்குது. அப்போ அது நத்தையாக பசுவாக பாம்பாக யானையாக மீனாட்சி சிறை எடுத்து வந்ததாகவும் அந்த சொக்கை சுந்தரேஸ்வரர் அந்த சிவன் ஆதி சிவன் வந்து அது சபிச்சு அப்படியே மலைகளாக செஞ்சதாகவும் புராண கதைகளில் சொல்கிறாங்க. அப்போ அது இன்றைக்கி பொருத்தமாக இருக்குது, பாம்பு மாதிரி இருக்குது, நத்த மாதிரி இருக்குது, அதான் பொய்யை சொன்னாலும் பொருந்த சொல்கிறான்னு சொல்கிறது. இப்படி கற்பனை வடிவமாக அந்தந்த சூழ்நிலைக்கு, இப்போ இந்த மேகங்கள் கூட பார்த்திங்கன்னா மனுஷ மாதிரி இருக்கும், குரங்கு மாதிரி இருக்கும், குதிரை மாதிரி இருக்கும், அப்படியே மறைஞ்சிரும். மலை மறையாதனால அது எந்த பேர் வச்சானோ அது அப்படியே பேர் ஆயிடுச்சு. இப்போ இந்த திருப்பரங்குன்றத்துக்கெல்லாம் எப்படி பேர் வந்துச்சுன்னா, பரன் குன்றம் குண்டூர் இருக்கும் இடமெல்லாம் குமரன் வந்து இருப்பார், கடவுள் வந்து கடவுளுடைய குமாரன் வந்து இருப்பார். அது முத வந்து தென்பக்கம் இருந்து வட பக்கத்தை திருப்பினாங்க, அதான் திருப்பரம் குன்றம். இந்த தென்பரம் முத தென்பரங்குன்றம் தான், தென்பரம் குன்றம். அந்த தென்பக்கத்துலேருந்து வட பக்கத்தை வந்து திருப்பினாங்க வாசலை, அதான் திருப்பரம் குன்றம் அப்படின்னு சொல்கிறது. திருப்பரம் குன்றம் ஒன்றுக்கு ஒரு காரண பொருள் இருக்குது. அங்கே மேலே வந்து மசூதி ஒன்று இருக்குது, அது வந்து சிக்கந்தர்னு சொல்லி ஒரு மசூதி இருக்குது. அதை வந்து அவங்கெல்லாம் தாய் பிள்ளையாக பழகி மாமா மச்சேண்டு உறவில் முருகனுக்கும் அவங்களுக்கும் ஒரு உரையாடல் இருந்ததாக ஒரு கதை இருக்குது. அதுதான் சிக்கந்தர் சீகந்தர் அந்த கிருவானந்த வாரியார் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார். சி கந்தர்னா சி என்ன இன்சலு, சிவனுடைய இன்சலு, கந்தர் கந்தன், அந்த கந்தன் சொல்கிறது முருகன். சி கந்தர்னா சிக்கந்தர்னா அந்த இன்சிலோடு உள்ள அந்த கந்தன், அதனால் அது ஒன்று தான், அது மட்டும் வேறுபாடு கிடையாதுன்னு சொல்லி அவர் ஒரு விளக்கம் கொடுத்தார். இந்த மீனாட்சிக்கு மீன் ஆட்சி, இந்த பாண்டிய மன்னனுடைய கொடி வந்து மீன் கொடி, மீன் ஆட்சி அந்த பட்டணத்தில் நடக்குது. மீன் ஆட்சி மீனா பொதுவாக மதுரை வந்து ஒரு 5000 வருஷம் சரித்திரம் உள்ள பழங்கால நகரமாகும். நிறையா சரித்திர சான்று, நிறையா புராண கதைகள், நிறையா விஷயங்கள்லாம் இங்கே நிறையா நடந்திருக்கு. தமிழ் சங்கமே இப்போ 3வது சங்கம்னு சொல்கிறாங்க. உலகத்திலேயே தமிழ் சங்கம் இங்கே தான் மதுரையில் தான் ஏற்பாடானதுனால தான் தமிழ்நாட்டிலேயே தமிழ் சங்கம்ன்று மதுரையை அழைக்கிறாங்க. ஆகவே இந்த மதுரை சுற்றி உள்ள இந்த படைகள் முழுவதும் 6 படையாக, இந்த மருதமலையோல 7 படையாக, இப்படி கற்பனை வடிவாக அப்படியே வளர்ந்தது தான். முருகுன்னாலே அழகுன்னு அர்த்தம், அழகுன்று சொல்லுக்கு முருகா, முருகுன்னா அழகுன்னு அர்த்தம், தமிழில் அழகுன்னு அர்த்தம். கடவுள் அழகுள்ளவர், அவர் வந்து சூரன்னா சாத்தானை முறியடிப்பார் என்று வேல் ஆதாயத்தை வச்சாங்க. அதான் இம்மானுவேல்னு பைபிளில் போட்டிருக்கு, இங்கே வேல்னு சொல்லி இருக்குது. பாம்பு வந்து சாத்தானை குறிக்கும், சாத்தானை அமுக்கின மாதிரி, குத்துன மாதிரி, ஜெயித்த மாதிரி. வள்ளி தெய்வானேன்னு சொல்கிறது 2 பொண்டாட்டிகள்னு சொல்லி கொச்சப்படுத்துவாங்க, சிலர் கேலி பண்ணுவாங்க கடவுள் மறுப்பாளர்கள். நாம் அப்படி சொல்வதில்லை, அது ஞானார்த்தமாக தான் எடுத்துக்கிறோம். வள்ளின்னா பூமியிலிருந்து வந்ததாக, வள்ளிக்கிழங்குன்னு சொல்லி சொல்லுவாங்க, பூமியிலிருந்து வந்ததாக. தெய்வானேன்னா தேவர்களிடத்திலிருந்து வந்ததாக. விண்ணையும் மண்ணையும் கட்டி ஆழ்வார், ஒரு மனைவியை புருஷன் கட்டி ஆள்வது போல் விண்ணையும் மண்ணையும் ரெண்டையுமே அந்த முருகன் கட்டி ஆழ்வார். வானத்திலையும் பூமியிலையும் எனக்கு சகல அதிகாரம் உண்டு என்று புதிய ஏற்பாட்டில் பைபிளில் சொல்லியிருக்கு. அதே கருத்தை தான் குமரன் வந்து வானத்திலையும் பூமியிலையும் அதிகாரம் உள்ளவர். வள்ளிக்கு தெய்வானுக்குள்ள அர்த்தம் அதுதான். அந்த ஒரு பழம் ஞான பழத்துக்காக எல்லாத்தையும் இழந்து
அவர் கோவிச்சிட்டு போன மாதிரி. ஆதாமேவால் காலத்தில் அந்த ஞான பழத்தை சாப்பிடக்கூடாது என்று விளக்கி அவங்க மீறி சாப்பிட்டு அந்த பழத்தினால் பிரச்சனையாகி குடும்பமே பிரிஞ்சதாக பழைய ஏற்பாட்டில் அந்த வரலாறு இருக்குது. காயினை கணபதியாக, ஆறுமுகத்தை ஆபேலாக அவங்க சித்தரித்து வந்தது அப்படி அப்படியே காலகாலமாக அப்படியே மறிவிருச்சு. அந்த ஆதாமை தான் சிவன் சொல்கிறாங்க, ஆதி சிவன் அப்படின்னு சொல்கிறாங்க. குன்று அதாவது ஆதி சிவன் சொல்கிறது சிவன் வார்த்தை தமிழ் வார்த்தை, அதுக்கு பொருள் வந்து அன்புன்னு அர்த்தம். அன்பு சிவமும் இரண்டு அன்பார் அறிவில்லார், அன்பே சிவம் என்று சிவவாக்கியத்தில் இருக்குது. அன்பே சிவம், சிவன்னா அன்பு தான். அப்போ கடவுளுடைய அன்பின் உருவம் தான் ஆதாம். ஆதாம்னா ஆதி ஆகத்தில் பழைய ஏற்பாட்டில் ரெண்டு அதிகாரம் ஏழாம் வசனத்தில் மண்ணினாலே ஒரு மனிதனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை நாசையிலே ஊதினார். அந்த மனுஷன் ஜீவாத்மாவான் ஆனான் இருக்கு. இந்த ஜீவான் ஜீவன்ற வார்த்தை அது சமஸ்கிருத பாஷை ஜீவன், தமிழில் சீவன் வரும், அதுதான் சிவன் என்று மறிவிருக்கு. ஆணாகி பெண்ணாகி நின்றானடி சரிபாதி பெண்ணுக்கு தந்தானடின்னு சொல்கிறது பார்வதி. பார்வதின்னா அந்த பார்க்கு அதிபதி என்ன அர்த்தம். ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள் என்று ஆதியாகம் 3:20 போட்டிருக்கு. அந்த பாம்பால் அவங்க வஞ்சிக்கப்பட்டதாக பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கு. அதே போல் இங்கே ஒரு பாம்பு சர்ப்பம் அவங்கள சூழ்ந்து வந்து கழுத்தில் சுற்றி பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு என்று ஒரு கதை இருக்கு இல்லையா பாட்டு, அந்த மாதிரி பாம்பால் அவங்க வஞ்சிக்கப்பட்டாங்க, அந்த கனியால் விரட்டப்பட்டாங்க, தோல் உடைகளை உடுத்தினாங்கன்றிருக்கு. ஆதாம் ஏவாள் தோல் உடைகளை உடுத்தினாங்கன்றிருக்கு. பார்வதி பரமசிவன் தோல் உடைகளை உடுத்தினாங்க. திருவடியாடல் புராணத்தில் ஆணாகி பெண்ணாகி நின்றானடி சரிபாதி பெண்ணுக்கு தந்தானடி. சரி பாதிக்கு வந்து சிவன் ஆணு, பாதி வந்து பெண்ணு. புராணத்தில் அப்படித்தான் அதை சித்தரித்து அந்த படம் போட்டு காட்டியிருக்காங்க. பைபிளில் அதே மாதிரி ஆதியாகம 3:21 21வது வசனத்தில் தோல் உடைகளை கடவுள் உடுத்தினார்னு போட்டிருக்கு. தோல் உடைகள்னே போட்டிருக்கு. இப்படி ஒன்று கொன்று தொடர்பு உடையதா எல்லாமே. அந்த ஜீவன் தான் சீவன் மாறியிருக்கு. முருகன்னா அழகுடையவர்னு அர்த்தம், விநாயகர்னா விண்ணுக்குரியவர் விண்ணுக்குரியவர்னு அர்த்தம், பிள்ளையார்னா இந்த பிள்ளை யார், அப்பா பேர் இல்லாத ஒரு பிள்ளை, அப்பா இல்லாமல் பிறந்த பிள்ளை, இந்த பிள்ளை யார். புதிய ஏற்பாட்டில் இயேசு தகப்பன் இல்லாமல் பரிசுத்தாவியினால் பிறந்ததாக, கன்னிமதி இடத்துல பிறந்ததாக, ஸ்திரீயின் வித்தாக வந்ததாக புதிய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கு. அதுதான் இந்த பிள்ளை யார், இந்த பிள்ளைக்கு அப்பா யார், அந்த கேள்விக்கு தான் அந்த பிள்ளை யாருன்னு சொல்கிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு இது இருக்குது. அதுவே என்ன, வட இந்தியா பிள்ளையாருக்கு சக்தி முத்தி ரெண்டு மனைவி இருந்ததாக சொல்கிறாங்க. இங்கிட்டு நம்ம தென்பகுதி பிள்ளையாருக்கு மனைவியே இல்லைன்னு இதில் 5-6 கதைகள் இருக்குது. அப்போ இது முழுவதும் கற்பனை கதைகள், இதிகாசங்கள், புராணங்கள் தான். ஆனாலும் பொருள் உண்டு. அந்த பொருள் தான் நான் சொல்கிறது. பிள்ளை யார், விண்ணுக்குரியவர், முருகன்னா அழகன், சிவன்னா அன்புன்னு அர்த்தம், விஷ்ணுன்னா நித்திய ஜீவன் உள்ளவர், பிரம்மான்னா படைத்தவர் படைக்கிறவர்னு அர்த்தம். அதனால் அர்த்தமுள்ள இந்து மதம்ன்று கண்ணதாசன் எழுதுனது கரெக்டு தான். எல்லாத்துக்கும் அர்த்தம் உண்டு. அந்த அர்த்தத்துக்குரியவர் ஒரே ஒருவர் தான் என்று கடைசியில் அவர் இயேசு காவியத்தில் முடிச்சிருக்கார். கண்ணதாசன் கடைசியில் எழுதுனது இயேசு காவியம் என்ற புக்கு தான். அதனால் இந்த எண்ணு எழுத்தெல்லாம் இந்த இவர் தான், இவரை எல்லாரும் நம்புங்கன்னு சொல்லி இயேசுவை பற்றி எழுதி நிறைவடைஞ்சதாக வரலாறுல இருக்குது. அதனால் இந்து மதத்துக்கும் யூத மதத்துக்கும் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்துவ இதுக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு, ஒன்றுக்கொன்று தொடர்பு உண்டு. இது ஆன்மீக பூமியாக சொல்லப்பட்டிருக்கு. இங்கே அநேக சித்தர்கள் வந்து 18 சித்தர்கள் இந்த பூமியில் இந்த நம்ம தமிழ்நாட்டில் இருந்ததாக சொல்கிறாங்க. அந்த 18 சித்தர்களும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பகுத்தறிவோடு தான் சொல்கிறாங்க. இதை வந்து புலவர்கள் என்று பவுல் சொல்லியிருக்கான். அப்போ சில 17:28 உங்கள் புலவர்களும் கூட இந்த கடவுளை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி, எந்த கடவுள், அந்த ஒரே கடவுள், அறியப்படாத கடவுள், அறியாத தேவன் அப்படின்னு ஒரு பலிபீடம் வச்சு புறஜாதியை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க.
அந்த கடவுளை பற்றி இவங்க சொல்லியிருக்காங்க. அந்த கடவுளை பற்றி தான் நானும் சொல்கிறேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே தான் நான் சொல்கிறேன், வேறு கடவுளை நான் சொல்லலை. ஆகவே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற திருமூலர் கூற்று முற்றிலும் உண்மையானதாக இருக்கிறதுனால ஒரே இறைவனை பல வடிவத்தில் பல பேரால் ஆக்கிட்டாங்க. அதனால் இந்து மதம்னு சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு சொந்தமானதோ ஒரு குறிப்பிட்ட நபர் தோன்றினதோ இல்லை. ஆசியா கண்டத்துக்கே பொதுவான ஒரு கருத்துடைய மார்க்கமாக மதமாக மாறிவிட்டது. மற்றபடி இதில் உள்ள எல்லாத்துக்கும் பொருள் இருக்குது. அந்த பொருள் வந்து ஒரே பொருளுடைய தான். பொதுவாக அரியும் சிவனும் ஒன்று, இது அறியாதவன் வாயில் மண்ணுன்னு சொல்லி ஒரு பழமொழியே இருக்குது. அரி வேறு சிவன் வேறுனு அங்கனுக்குள்ளேயே ஒரு முரண்பாடு, சைவம் வேறு அசைவம் வேறு அங்கனுக்குள்ளேயே ஒரு முரண்பாடு. இதில் ஏகப்பட்ட பிரிவினைகள் இந்து மார்க்கத்தில் இருந்தாலும் கூட கடைசியில் சொல்கிறாங்க ஒரே தத்துவம்தான், ஒரே காரியம்தான், எல்லாமே ஆதி சிவனில் தான் முடியுதுன்னு சிவனில் வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. வட பகுதியில் எடுத்துக்கிட்டால் காசி, காசியை வந்து சிவன் இருந்ததாக சொல்கிறாங்க. தென்பகுதியில் எடுத்துக்கிட்டால் தென்காசி, இந்த குற்றாலம் பக்கத்தில் இருக்கு இல்லையா தென்காசி, அது வடக்காசி, இது தென்காசி. அந்த சிவனை இங்கே சிவகாசி, சிவகிரி, சிவகங்கை இப்படி அந்த பேரால் தான் அப்படி அப்படி அப்படியே மருவி வருது. இப்படி எல்லாத்துக்கும் பொருள் உண்டு. அங்கே உள்ள சாமி இங்கே இருக்குது, இங்கே உள்ள சாமி அங்கே இருக்குது. முழு உலகத்துக்கும் அங்கங்கே இப்போ சிலைகள் இருக்குது, அங்கங்கே வழிபாடுகள் இருக்குது, அங்கங்கே மக்கள் சிதறி போய் அங்கங்கே வழிபட்டிருக்காங்க. எல்லா இடங்களையும் தமிழ் செய்யுள் கல்வெட்டு எடுத்திருக்கிறாங்க. அதனால தான் தமிழ் வந்து சிறந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. தமிழில் தான் நிறைய சித்தர்கள் பாடியிருக்கிறாங்க. நெட்டக்கல் தெய்வம் வந்து நாலு புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து முனிமுனும்னு சொல்லும் மந்திரம் எதடா, நட்டக்கல் பேசுமோ நாதனுள் இருக்கையில் சுற்ற சட்டி கறி சுவை அறியுமோ என்று பாம்பாடி சித்தர் எழுதியிருக்கிறார். வணங்குவாய் சகஜோதி ஒருவனாகி என்று அகஸ்திய முனிவர் எழுதியிருக்கிறார். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு தேவாலயம் வள்ளல் பிறனாருக்கு வாய் கோபுரவாசல்னு சிவ புராணத்தில் இருக்குது. இந்த மாதிரி நிறையா சொல்லலாம். 18 சித்தர்களும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக அந்த கடவுள் ஜோதி வடிவமானவர், உருவமற்றவர். இப்போ வள்ளலார் கொள்கையெல்லாம் கடைசியில் கடவுள் வந்து ஒளி வடிவமானவர், அருப்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருளை கருணை, சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவர், எல்லாரும் கடவுளுடைய மக்கள் தான், வேற்றுமை யாரும் பார்க்காதீங்க, ஒரே கொள்கை தான், ஒரே கடவுள் தான், அவர் வந்து உருவமற்றவர். இப்படி நம்ம புலவர்களே நம்ம சித்தர்களே நிறைய நல்ல கருத்துக்கள் நிறையா சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் வட பகு அதாவது ஆரியர்கள் வந்து அதை மறைச்சிட்டாங்க. அதாவது கிமுல ஏறக்குறைய ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி கைபார் கணவா வழியாக வந்தவங்க தான் ஆரியர்கள். அந்த ஆரியர்கள் வந்து யூதர்களுடைய பிரிவில் ஒரு பிரிவு. அவங்க அவங்க மாதிரியே சிகப்பாக இருப்பாங்க, அவங்க மாதிரியே கலராக கடவுள் கடவுள்னு சொல்லுவாங்க, அவங்க மாதிரியே கடவுள் வைராக்கியம் இருப்பாங்க, அவங்க மாதிரியே மத வைராக்கியமாக இருப்பாங்க, அவங்க மாதிரியே ஜாதி வைராக்கியமாக இருப்பாங்க. அதே தான் இந்த யூதர்கள். அந்த யூதர்களுடைய பிரிவு தான் பிராமணர்கள். அந்த கைபார் கணவா வழியாக இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சு இங்கே உள்ள சிற்றரசர்களை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் குறிப்பாக அறியாத தற்குறிகளாக ராஜாக்கள் இருந்ததுனால அவங்கள பயன்படுத்தி மனு தர்மம் என்று ஒன்று உருவாக்கி நாங்கள் தான் நெத்தியிலிருந்து பிறந்தவங்க, நாங்கள் தான் சாமிக்கு பூஜை செய்யணும், நீங்கள்லாம் எங்களுக்கு பணிவிட செய்யணும், நீங்கள்லாம் சூத்திரர்கள், நீங்கள்லாம் எங்களுக்கு அடிமைகள் என்று முறையில் மனு தர்மம்னு சொல்லி சனாதனம் என்று ஒன்று ஏற்படுத்தி மக்களை அடிமையாக்குனாங்க. அது காலகாலமாக ஐயர்களுக்கு அந்த இது ராஜ குருவாக அவங்க தன்னை ஆக்கி கொண்டு ராஜாக்களையும் அடிமைப்படுத்தி வந்ததுனால ராஜாக்களுக்கும் தெரியல. அப்படியே வந்த பிறகு தான் பின்னாடி அந்த பிற்காலத்தில் அதை எதுக்கக்கூடிய ஒரு சங்கம் உருவாகி 19வது நூற்றாண்டில் அயோத்திதாசர்னு ஒருவர் அதை எதிர்த்தார். எதிர்த்து நீதி கட்சின்னு சொல்லி அதன் பிறகு தான் அது ஏற்பாடு ஆனது.
அப்புறம் ரெட்டமல சீனிவாசன், தியாகராஜ ரெட்டியார், அதாவது பிராமணம் அல்லாத மற்ற இனம் முழுவதும் ஒன்று சேர்ந்து அவங்களுக்கு எதிராக ஒரு சங்கம் ஒரு கட்சியை ஏற்படுத்துகிறாங்க. அதுதான் நீதி கட்சி, ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு சொல்லி. அதன் பிறகு தான் அது அப்படியே வளர்ந்து இதாகி அவங்க ஆட்சிக்கே வந்தாங்க. அதன் பிறகு அது தொடர்ந்து அது நலிவுற்றதுனால அந்த கொள்கையை உடைய நிலைமையில் தான் பெரியார் அப்புறம் வந்தது. அந்த பக்கம் வட இந்தியாவில் எடுத்துக்கிட்டால் டாக்டர் அம்பேத்கர், இந்த பக்கம் எடுத்துக்கிட்டால் நம்ம பெரியார். இப்படியே வந்து புரட்சி கருத்துக்களை சொல்லி தொடர்ந்து திராவிட கொள்கை வந்து, அதாவது ஆந்திரா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, கர்நாடகம் எல்லாம் சேர்ந்து தான் திராவிடம்னு சொல்கிறது. திராவிட கட்சி முழுவதும் தென்பகுதி முழுவதும் அவங்க எதிர்த்தாங்க, இதான் திராவிட கட்சின்னு சொல்கிறது. அதனால் பிராமணர்களை எதிர்க்கக்கூடிய அந்த சங்கத்திலேருந்து அப்படியே உருவாகி சுதந்திரம் அடையும் போது அதே பிராமணர் கையில் தான் அவங்க ஒப்பு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அது கருப்பு தினம்னு சொல்லி பெரியார் சொன்னார். ஏன்னா வெள்ளக்காரங்களாவது நல்ல ஒரு பரவாயில்லாமல் ஆண்டாங்க. அதனால் மக்களை ஏற்கனவே அடிமைப்படுத்தின பிராமணர்கள் கையிலேயே இந்த சுதந்திரம் போகுது, அவங்க எப்படி இது பண்ணுவாங்க சொல்லி கருப்பு தினம்னு சொன்னார். காந்தி வந்து அதை சமப்படுத்தி எல்லாரும் ஒரு குலம், எல்லாரும் சமதர்மம் என்ற முறையில் அவர் நாட்டை வழிநடத்த முயற்சி பண்ணவும் தான் அந்த இந்து முன்னணி ஆர்எஸ்எஸை சேர்ந்த கோச்சே என்ற ஒருவர் சுட்டு கொண்டுட்டார் காந்தியை. அதெல்லாம் வரலாறு நமக்கு தெரியும். அதன் பிறகு அதை அந்த இயக்கமே தடை செய்யப்பட்டது, ஆர்எஸ்எஸ்ஸே தடை செய்யப்பட்டது. அதெல்லாம் வரலாறு உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த அமைப்பே இன்றைக்கு நாட்டை ஆளக்கூடிய அளவில் இன்றைக்கு மக்கள் மத்தியில் மதம் என்ற போர்வையில் இல்லாமல் நாடு என்ற போர்வையில் வந்து மதத்தை திரும்ப கொண்டு வந்து இந்துக்கள்லாம் நாங்கள் தான் ஆளுவோம், பாகிஸ்தானுக்கெல்லாம் முஸ்லீம் போயிருங்க, கிறிஸ்தவங்கள்லாம் அமெரிக்காவுக்கு போயிருங்க, இப்படி தேசத்தை துண்டாக்கி மக்களை துண்டாக்கி மதம் என்ற அடிப்படையில் இருக்கிற இந்த அவல நிலைமைகள் மாறணும். எல்லோரும் ஒரு தாய் மக்கள், எல்லாம் ஒரே கண்ட்ரோலில் உள்ளவங்க என்று நினைக்கணும். இப்போ பென்னிகுக்கெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு அணை கட்டி கொடுக்கறதுக்கு என்ன காரணம், அன்னை தெரசாலெலாம் எவ்வளவோ தொண்டு செஞ்சாங்களே என்ன காரணம், நம்ம ஜியோ போப்பு, கால்டுவேரு ஐயர், வீரமா முனிவர், இவங்கெல்லாம் தமிழ் மக்களுக்கு தொண்டாற்றி இன்றைக்கி பள்ளிகள் கல்விகள் வளர்ந்திருப்பதற்கும் ஆஸ்பத்திரி மருத்துவம் வளர்ந்திருப்பதற்கும் அவங்க தொண்டு ஈடு இணையற்றது, அது யாரும் மறக்க முடியாது. அதெல்லாம் ஏன் செய்தாங்க? நம்ம வெளிநாடுல உள்ள நவீன பொருட்கள் முழுவதும் நல்லா இருக்குன்னு சொல்லி உபயோகப்படுத்தும் போது கடவுள் மட்டும் எப்படி வேறுபட முடியும்? அவர் மட்டும் எப்படி வெளிநாட்டு கடவுள் எப்படி தள்ளலாம்? கடவுள்னால் வெளிநாட்டு கடவுள் இருப்பாரா? இருக்குமா? வெளிநாட்டு கடவுள், உள்நாட்டு கடவுள் சொல்லலாம். அப்படி கேரளா கடவுள், தமிழ் கடவுள், ஆந்திரா கடவுள் பிரிக்க முடியுமா? கடவுள் அப்படி பிரிக்கலாமா? காற்றை பிரிக்க முடியுமா? நம்ம சூரியனை ஒளியை பிரிக்க முடியுமா? இயற்கையை பிரிக்க முடியுமா? பிரிக்கலாமா? இப்படிப்பட்ட பொதுவான நல்ல கருத்து உடையவர்களாக மனித குலம் இனிமேல் தான் இனிமேலையாவது அது வாழ்ந்து நம்ம எம்மதமும் சம்மதம் மதசார்பற்ற நாடு என்ற அதை இந்தியா பெருமை கொண்டு சொல்லக்கூடிய அந்த முறையில் தான் நாம் எல்லோரும் ஒருதாய் மக்களாக இருக்கிறோம். அதனால் இறைவன் வந்து எல்லாருக்கும் பொதுவானவர். எப்படி காற்று கடல் கடவுள் படைத்த இயற்கை எப்படி பொதுவாக இருக்கோ, கடவுளும் பொதுவாக தானே இருப்பார். கடவுள் படைத்ததே மக்களுக்கு பொதுவாக இருக்கும்போது கடவுள் எப்படி அந்நீராக இருப்பார்? அதனால் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்வது திருமூலர் சொன்ன அந்த கருத்து தான் சரியான கருத்து. அந்த கருத்தை குர்ஆன் ஏற்றுக்கிறது. இந்து மதம் கருப்பொருள் அதுதான். பழைய ஏற்பாட்டில் யூத மதம் அதுதான் சொல்லுது, கிறிஸ்துவ மதமும் அதுதான் சொல்லுது. அதனால் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. அந்த மெய்ப்பொருள் தான் அந்த இறைவன் சொல்கிறோம். அந்த இறைவன் ஒருவர் தான், ஒரு கருப்பாக சிகப்பாக
எந்த நேரம் எந்த ஜாதி என்று கிடையாது. கடவுளுக்கு எந்த மதமும் கிடையாது, எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். இந்த மதத்தை அந்த கடவுளை வணங்கக்கூடியவர்கள் மதம் என்ற வட்டத்துக்குள்ளே அடங்கி கொண்டாங்க, அடக்குனாங்க, அடக்கிட்டாங்க. இனிமேல் நம்ம அதெல்லாம் வெளியேறி எந்த மதத்துக்கும் நம்ம அடிமையாகாமல் எல்லோரும் ஒரு குலம், எல்லோரும் ஒரு தாய் மக்கள் என்ற அந்த புரிதலோடு கூட நம்ம வாழ்வோமானால் நம்ம இந்தியா வல்லரசாவது உறுதி. இந்தியாவில் மதசார்பற்ற நாடு என்ற ஒரு நல்ல தத்துவத்தை, நல்ல ஒரு மேன்மையான ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சு இந்த நாட்டை நம்ம பேணுவோம். இந்தியா மூவண்ண கொடி முன்னாடி உள்ள காவி நிறம் வந்து இந்துக்களுடைய புனித உட, வெள்ளை கிறிஸ்தவங்களுடைய புனித உட, பச்சை இஸ்லாமியுடைய புனித உட, மூணு சேர்ந்தது தான் இந்தியா தேசிய கொடி. மூணுக்கும் உள்ள தர்மம் தான் அந்த அசோக சக்கரம், நடுவில் உள்ள சக்கரம். மூணுக்கும் சமதர்மம்னு அர்த்தம். அதான் மதசார்பற்ற நாடு. இந்த கொடி கூட அன்னி பேசன்ற அம்மையார் தான் நம்ம இந்தியா மக்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. வெள்ளக்காரங்களுடைய தொண்டு மிக அருமையான அற்புதமான தொண்டாகும். அதெல்லாம் அவங்க வேறுபடுத்தி பார்க்கல. சிலர் வேறுபடுத்தி அரசியலாக நினைச்சாலும் எல்லாரும் அப்படி கிடையாது. அதனால் இனிமேலாவது குறுகுண புத்தியை விட்டுட்டு ஒரு சின்ன வட்டத்தை விட்டு வெளியேறி இந்து மதம் என்று சொல்கிறது பொதுவானது, எல்லாத்துக்கும் உள்ளது. அந்த வார்த்தையே இந்து தேசம் என்று பைபிளில் உள்ளது. பைபிளில் உள்ள அந்த இந்து தேசத்தை தான் இந்தியான்னு நம்ம சொல்கிறோம். அதனால் அது மதமோ சாமியோ கடவுளோ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு சொந்தமோ இல்லாமல் சகலருக்கும் பொதுவாக நிலைமையில் அது காணப்படுகிறது. அருமையான ஒரு மார்க்கமாகும். அதை வந்து நம்ம புரிதலோடு கூட எல்லோரும் ஒரு குலம், எல்லோரும் ஒரு தாய் நாட்டு மக்கள், எல்லோரும் பொதுவானவர்கள் என்ற நோக்கத்தோடு கூட சகோதர சிந்தையோடு கூட வாழ்வோமாக. நன்றி.